தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்புடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற ஊழியர் மேலதிக விசாரணைகளுக்காக பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு இன்று அழைத்துச் செல்லப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் சந்தேக நபர் அழைத்து வரப்பட்டதாக பாராளுமன்ற படைக்கள சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். குறித்த ஊழியர் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அவரின் சேவை காலத்தில் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது விசாரணை நடத்தப்பட்டதாக பாராளுமன்ற படைக்கள சேவிதர் கூறினார். அண்மையில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற ஊழியரை 3 மாதங்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சு போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. கண்டியைச் சேர்ந்த 45 வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாராளுமன்ற ஊழியர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதுகுறித்து நாளாந்தம் நாம் கவனம் செலுத்தி வருகின்றோம். அதனால் பாராளுமன்றத்தை அடிப்படையாக கொண்டு மீண்டும் தவறான தகவல்கள் மற்றும் குரல் பதிவுகளை வழங்குதல் நாட்டை குழப்பத்திற்குள்ளாக்கும். எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விடயம் தொடர்பில் மாத்திரமல்ல, பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் சரியான ஆழமான உண்மையான தகவல்களை உங்களிடம் முன்வைக்கப்படுகின்றதா என்பது தொடர்பில் நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ஏனெனில் 1 மாதத்திற்கு பின்னரே இந்த பாரிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புலனாய்வு பிரிவு, போலீசார், ராணுவத்தினர், பிரதான அதிகாரிகளிடமிருந்து நாளாந்தம் நமக்கு அறிக்கைகள் கிடைக்கின்றன. முதல் சந்தர்ப்பத்திலேயே அது நேர்ந்தது. பாராளுமன்ற ஊழியர் அல்ல, பாராளுமன்றத்திற்கான வீதிகளை அமைப்பதற்கான வீதி அதிகார சபையின் ஒப்பந்தக்காரர் ஒருவர். அவர் தற்போது சிறையில் உள்ளார். அது தொடர்பில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2வது சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி ஒருவர் நேற்று முன்தினம் இரவு 9 மணியளவில் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி நபர் ஒருவர் தொடர்பில் தகவல்களை கேட்டறிந்தார். செயலாளர் நாயகத்திற்கு நான் உடனடியாக அழைப்பை ஏற்படுத்தினேன். குறித்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட போதே இவருக்கும் தொடர்புள்ளமை அறிய கிடைத்தது. அது தொடர்பில் தற்போது விசாரிக்கப்படுகின்றது என்றும் அறிக்கை கிடைத்துள்ளது. இவருக்கும் தொடர்புள்ளது என்ற அறிக்கை இதுவரையில் கிடைக்கவில்லை. எனினும் இந்த விடயம் தொடர்பில் நானும் படைக்கல சேவிதர், செயலாளர் நாயகம், அலுவலக அதிகாரிகள் அவதானமாக இருக்கின்றோம். பிரதமர் தலைமையில் அலரி மாளிகையில் நேற்று அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது பாதுகாப்பு நிலை தொடர்பில் பிரதமர் தெளிவூட்டினார். இந்த தாக்குதலின் பின்னர் விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டிய 80 பேர் இருப்பதாக அவர் கூறினார். 80 பேரில் 70 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருவரை மாத்திரமே கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது. இந்த விசாரணைகளை முன்னெடுக்கும் போது தேவையான அனைவரையும் படிப்படியாக கைது செய்ய முடியும். தற்போது காணப்படும் நிலைமைக்கு அமைய பாராளுமன்றம் முழுமையாக பாதுகாப்பானது என எண்ணுவது கடினமானது. பாராளுமன்றத்தில் அவ்வாறான தாக்குதல் ஒன்று இடம்பெறாதிருக்க வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். அவ்வாறான தாக்குதல் ஒன்று இடம்பெறுகின்றது எனின் பிரதமர் சபைக்குள் இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே இடம்பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம்.